சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 46வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். மாயை மலம் எங்கே மறைந்ததோ, மாயைதனில் ஆய சகம் எங்கே அழிந்ததோ, காயம் அதில் தங்கும் புருடன் எங்கோ, சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக கோத்ததே. இன்றைய பாடல் வந்து 45வது பாடலுடைய தொடர்ச்சியாக அந்த அனுபவத்தின் நிலைப்பாடாக நமக்கு குரு முதல்வர் அருளி செய்திருக்கின்றார். அதாவது குரு உபதேசம் செய்த பிறகு ஒரு மாணாக்கனுக்கு ஏற்படுகின்ற நிலை என்ன அப்படின்னா, ஒரு சீடர், பக்குவப்பட்ட சீடருக்கு, எல்லாருக்கும் வந்துருதா அப்படின்னா கிடையாது, பக்குவப்பட்ட சீடர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாமே உனது செயல் என்று நான் ஒடுங்கி நிற்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் கூட இல்லாத அளவிற்கு ஒரு பக்குவ நிலையை பெருமான் கொடுத்து அருள் செய்கின்றார் பக்குவப்பட்ட சீடர்களுக்கு. சரி, இப்போ இந்த 46வது பாடல் பார்த்தீங்கன்னா, பக்குவம் வந்தவுடன் எல்லாமே, அதாவது என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் என்ன நினைத்தாலும், மாதேவா எல்லாமே உனது செயல் என்று உனது அருளாலே அருளப் பெற்றேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே குரு முதல்வர் பாடி அருள் செய்திருக்கிறார். அதோடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு ஒரு குறிப்பை நமக்கு இங்கே சொல்கிறாரு. அதாவது மாயை மலம் எங்கே மறைந்ததோ, என்னை சுற்றி இருக்கிற இந்த மாயை என்று சொல்லப்படுகின்ற மலம் எங்கே மறைந்து போயிற்று என்று தெரியவில்லை. மாயைதனில் ஆய சகம் எங்கே அழிந்ததோ, என்னை சுற்றி இருக்கின்ற இந்த மாயா காரியங்களால் ஆன தனுகரண புவன போகம் என்ன ஆச்சுதுன்னு எனக்கு தெரியலை. காயம் அதில் தங்கும் புருடன் எங்கோ, இந்த உடலில் தங்குகின்ற புருடன் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது நம்ம எல்லாருக்கும், சித்தாந்தம் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், புருடன் என்பது தனி ஒரு தத்துவமாக கிடையாது. ஒரு உயிர் எப்போது வந்து இந்த 24 தத்துவங்களோடையும் 7 வித்யா தத்துவங்களோடையும் 6 வித்யா தத்துவங்களோடையும் கலந்து அந்த சுகத்தை அனுபவிக்கின்றதோ, இன்ப துன்பங்களை நுகர்கின்றதோ, அப்போது புருடன் என்ற பெயர். புருடன் என்று தனியாக ஒரு தத்துவம் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த குறிப்பை இங்கே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஆணவ மலம் என்ன ஆச்சுதுன்னு தெரியலை, அது நல்லா மெலிந்து விட்டது. ஆணவம் மெலிந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆணவத்தோடைய முக்கியமான செயல் என்ன, மறைப்பு ஆற்றல், மறைப்பு செய்வது தான். அதாவது அதோனியமிகா மற்றும் ஆவாகரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு செயல்பாடுகள், தொழில் தான் வந்து ஆணவத்தோடைய முக்கியமான தொழில் என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அதாவது கேவல நிலையில் நம்மை கீழ்ப்படுத்தி நிற்கின்றது, மன்னிக்கணும், நம்மளை முற்றிலுமாக மறைத்து நிற்கின்றது. அது இப்படி ஒரு உயிர் இருக்கின்றோம் என்பதே தெரியாத அளவுக்கு முற்றிலுமாக மறைத்து நிற்கின்றது. இந்த சகல நிலைக்கு வந்த பிறகு ஆணவமலம் என்ன செய்கின்றது அப்படின்னா, நம்மை கீழ்ப்படுத்தி நிற்கின்றது. அதனால தான் ஆன்மா என்று இதற்கு பெயர். அணுப்படுத்துவதனால், நம்மை அணுப்படுத்துவதனால், கீழ்மைப்படுத்துவதனால தான் நமக்கு ஆன்மா என்ற பெயர். ஆக இந்த ஆணவ மலத்தில் இருந்து நாம் நீங்க வேண்டும். முற்றிலுமாக நீங்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆணவம் என்பது எப்படி, பதி பசு பாசம் என்பது எப்படி முதலில் இருந்தே இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப ஆணவம் என்பதும் முழுவதாக அழிவது கிடையாது. ஏன்னா அழிவது என்று சொல்லியாச்சுன்னா தோற்றம் இருக்கணும். தோற்றமே இல்லாத ஒரு மலம் என்று சொன்னால் அது ஆணவ மலம். ஆக ஆணவம் என்பது அடங்கித்தான் இருக்குமே ஒழிய அழியாது, முற்றிலுமாக அழியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பலவாணருடைய திருவடியில் வந்து முயலகன் என்ற ஒரு குறிப்பு அதில் வச்சு அதை தான் ஆணவமாக நாம் வந்து ஒரு நம்மளுடைய குறியீடாக வச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அது அழிவது கிடையாது, அதை அழுத்தி தான் பெருமான் நின்று மேல் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதில் என்ன குறிப்புன்னா, சிலப்ப நமக்கே சிரிப்பாக வரும். இந்த ஹியூமன் ஆக்டிவிஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த நம்மள தான் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
சித்தாந்தத்தை முழுமையாக படிக்க மாட்டாங்க. சித்தாந்தம்னா என்னென்னு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த பக்கமே அவங்க வரமாட்டாங்க இல்லையா. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தாந்தம்னா என்னென்னு தெரியாது, அம்பலவாணருடைய வடிவத்துடைய தத்துவம் என்னென்னு தெரியாது. ஏன்னா அம்பலவாணர் என்று சொல்லப்படுவது அந்த தத்துவத்துடைய வடிவம் தானே, நம்ம சிவாய சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற ஐந்தெழுத்தின் தத்துவங்கள் தான். உண்மை விளக்கம் படித்தவர்களுக்கு அம்பலவாணர் என்று சொன்னாலே ஐந்தெழுத்து மந்திரமாக ஆடுகின்றான். அதாவது அம்பலவாணர் என்று சொன்னால் உருவத்திருமேனியாக வழிபடுறது தான் ஆரம்ப நிலையில் உள்ளது. ஆஹா, எத்தனை அழகாக ஆடுறாரு பார், எவ்வளோ அழகாக காலை தூக்கியிருக்காரு பார், எவ்வளோ அழகாக கையை தூக்கியிருக்காரு பார், எவ்வளோ அழகாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு பார் அப்படின்னு சொல்லி அந்த வெளியில் இருக்கின்ற அழகை ரசிப்பது முதல் படிநிலையில் இருப்பவர்கள். ஒரு அளவுக்கு கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போனால் அந்த அம்பலவாணரை ரசிப்பார்கள் மந்திர வடிவத்தில். அது வந்து நம்மளுக்கு வந்து உருவத்திருமேனியில் வந்துடாது. அம்பலவாணர் என்று சொல்லப்படுவது உருவத்திருமேனியில் வராது. அடுத்த நிலை என்று சொல்லப்படுவது மந்திர வடிவமாக அவன் நிற்கின்றான். சிவாய நம நம சிவாய சிவய சிவ என்று சொல்லப்படுகின்ற ஐந்தெழுத்து வடிவமாக நின்று அவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான். முயலகன் என்று சொல்லப்படுவது ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை அதாவது அந்த மலத்தை அடக்கி நிற்கின்ற ஒரு வெளிப்பாடு தானே ஒழிய, அது ஒரு குழந்தைய போட்டு அதில் மேலே ஏறி நின்று ஆடுறான் அப்படிங்கிறது வந்து அதாவது ஏதாவது சொல்லல, நம்ம கண்ணு போன போக்கில் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது ஏதோ சொல்லணுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள குறிப்பு தான். அதனால் அப்படி இப்போ வந்து நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, என்னப்பா உங்கள் சிவபெருமான் ஒரு குழந்தை மேலே நின்று ஆடுறாரு அப்படின்னுட்டு. அப்போ மனசில் நினைக்க தான் தோணும், ஆமாம் இன்னும் அந்த குழந்தை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அது வெறுமன ஆணவம்னு சொன்னால் புரியாது. அதனால என்ன பண்ணாங்க, கீழே ஒரு அரக்கன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே பெருமான் அழுத்தி நிற்கின்றான். பெருமானுடைய திருவடி திருக்கருணை இருந்தால்தான் அந்த முயலகன் என்ற ஆணவம் அடங்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு வந்து திருமுறைகள்லையும் சரி சித்தாந்தத்திலையும் சரி நம்ம பார்க்க முடிகிறது. முயலகன் அப்படிங்கிற அந்த குறிப்பையே அப்பர் பெருமான் தெளிவாக பதிவு செய்கிறாரு அவருடைய திருப்பதிகங்களில், அதை மறந்துடக்கூடாது. சரி, ஆக இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆணவம் என்று சொல்லப்படுவது அழியக்கூடியது கிடையாது, அது மெலியக்கூடியது. அப்போது அது மெலிந்தால் என்ன ஆகும்னா, அதோடைய வேலை என்ன, மறைப்பு செய்வது இல்லையா. அந்த மறைப்பை எதன் துணை கொண்டு செய்கின்றது அப்படின்னா மாயை என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் நம்மளுக்கு வந்து தனுக்கரண புவன போகம் என்று சொல்லப்படு. அந்த இந்த தனுக்கரண புவன போகம் வைத்து எப்படி அந்த மறைப்பாற்றல் மறைப்பு நடக்கின்றதோ அங்கே அந்த குறிப்பு அங்கே வைக்கிறார். அப்போ அந்த தனுக்கரண புவன போகமும் என்ன ஆச்சுதுன்னு தெரியலை எனக்கு சாமி. ஏன்னா சகம் அப்படிங்கிறது வந்து ஜகம், இந்த சகம் என்று சொல்லப்படுவது தனு கரண புவன போகம். அந்த நாளையும் அந்த சொல்லை வச்சு அடக்கிட்டாரு நமக்கு குரு முதல்வர். சரி, ஆக மாயையும் நமக்கு வேலை ஒன்றும் செய்யலை அப்படின்னா கண்மமும் நமக்கு அதனால் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா கண்மம் நம்மளுக்கு வராது இல்லையா. நமக்கு இன்றைக்கி வந்து கண்மம் எதனால் வருது அப்படின்னா இந்த தனுக்கரண புவன போகத்தினால தான் வருது. இப்போ அதில் உள்ள பற்று நீங்கிட்டோன்னா அப்போ நமக்கு வந்து அடுத்த இடமாக இருக்க கண்மம் நமக்கு வந்து சேராது. ஆக கண்மம் வந்து சேரலை அப்படின்னா காயமதில் தங்கும் புரடன் எங்கோ. அடுத்தது நீங்கள் ஏன் உயிர் எடுக்க போகிறீங்க, உடல் எடுக்க போகிறீங்க. நம்ம உயிர் வந்து பெருமானுடைய திருவடியை தானே அடைய போகின்றது அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு லிங்க் அப்படியே மூணுத்தையும் லிங்க் பண்ணுறாரு பாருங்கள் நமக்கு ஆசிரியர். குரு உபதேசம் நடக்கும்போது என்ன ஆகுது, ஆணவ மலம் மெலிகின்றது. ஆணவ மலம் மெலியும் போது இந்த மாயினால் ஏற்படுகின்ற மயக்கம் நமக்கு விட்டு போகின்றது. அது விடும்போது நமக்கு கண்ம மலம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை அப்படின்னா மீண்டும் இந்த உயிர் உடல் எடுக்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன ஆகும், சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக கோத்ததே. எங்கே பார்த்தாலும் ஆனந்த வெள்ளம், எப்படிப்பட்ட ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சச்சிதானந்த வெள்ளத்தில் நாம் இருக்கின்றோம். சத்து சித்து ஆனந்தம், இது பெருமானுக்கே உரித்தான அற்புதமான ஒரு பெயர். அதாவது அறிவானவன், என்றும் நிலையாக இருக்கக்கூடியவன், எந்த ஒரு பொருளினாலும் வரக்கூடிய இன்பமாக இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்தே எந்த பற்றும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் என்ற குறிப்பினால தான் சத்து சித்து ஆனந்தன் என்ற ஒரு குறிப்பு.
நமக்கு பெருமானுடைய எண் குணங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த எண் குணங்களை குணங்கள் வந்து சுருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆறா சொல்லுவாங்க. அந்த ஆறையும் மீண்டும் நாம் சுருக்கணும்னு வைங்களேன், மூணாக சொல்லிடலாம், சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லப்படுவது. அதனால தான் சச்சிதானந்தம் என்று சொல்லப்படுவது பெருமானின் எண்குணம். அந்த எண்குணம் என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சத்து சித்து ஆனந்தத்தில் அடக்கிடலாம். ஆக பெருமானுடைய ஆனந்த வெள்ளத்தில் நாம் என்றுமே திளைத்து இருக்க முடியும். இந்த பாடல் வந்து நமக்கு புதிய ஒரு கோணத்தை கொடுக்குது பாருங்க. இதுவரைக்கும் நாம் என்ன சொன்னோம், கை விரல்களை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு தான் எப்போவுமே சொல்லுவோம். அதாவது என்னென்னா, இந்த குட்டி விரல் தான் நமக்கு வந்து மாயை. அதனால தான் கல்யாண டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் வந்து அந்த குட்டி விரலில் தான் வந்து ஒரு ஒரு இது மாதிரி போட்டு கட்டி அக்னியை வந்து வளம் வர வைப்பாங்க. அதாவது என்னுடைய மாயையும் உன்னுடைய மாயையும் சேர்ந்து ஒரு புதிய மாயையை உருவாக்க போகிறோம். இதனால வர்ற வினை நமக்கு வராம அந்த அக்னி பகவான் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற தாத்பரியம் தான். அதனால தான் இந்த ரெண்டு விரலை வந்து அவங்க கட்டி அதுக்கப்புறம் அப்படியே அக்னியை வந்து வளம் வர வைப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற மோதிர விரல் என்று சொல்லப்படுவது கண்மம். அதுக்கப்புறம் இந்த பெருசாக இருக்குது இல்லை நட்ட நடுவில், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆணவம். அப்போது இந்த உயிர் என்ன பண்ணணும், ஆணவம் கண்மம் மாயையை விட்டு விலகணும். அதுக்கு நாம் முதல்ல என்ன பண்ணணும்னா உலகப்பற்றுகளை விட வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை தான் நாம் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்டர் இதுவரைக்கும் நாம் பார்த்தது மாயையை விட வேண்டும், மாயையை விட்டால் கண்மம் விடும், கண்மம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், அது முற்றிலுமாக போச்சுதுன்னா ஆணவம் மெலிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஆசிரியர் இந்த மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவோம் ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு நேர ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுறாரு நம்மளுக்கு குரு முதல்வர். அவர் என்ன சொல்கிறார், இங்கே பாரு நீ இதெல்லாம் வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காத, குரு கிட்ட போய் தீக்க வாங்கு. ஒரு குரு தீக்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாயையை பற்றியும் கண்மத்தை பற்றியும் கவலைப்படாத, ஓ ஆணவத்தை டைரக்டாக அவர் வந்து அங்கே அடிக்கிறாரு. அப்போ அது மெலிய ஆரம்பிக்கும். மெலிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, இந்த கண்மமும் மாயையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு வெளியில தானே போய் ஆகணும். அதனால நீ மாயையை விட்டு அப்புறம் கண்மத்தை விட்டு அப்புறம் ஆணவத்தை வர்றதுக்கு உள்ள வழியை பார்க்காத, நேர ஒரு குருநாதர்கிட்ட இருந்து அதாவது பெருமானே குருநாதனாக வந்து அருள் செய்கின்ற அந்த தன்மையை சொல்லி ஒரு குருநாதர் வந்து நமக்கு அருள் செய்யும் போது ஒரு உயிருக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், இந்த உயிரின் பக்குவ நிலை என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர். முக்கியமாக சொல்லப்போனால் இது நமக்கு ஒரு ஷார்ட்கட். என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு தீக்க எடுத்த பிறகு நல்ல அதை அப்படியே நாம் பின்பற்றி கொண்டே வர வேண்டும். பின்பற்றி கொண்டு வந்தால் என்ன நிகழும் அப்படிங்கிற குறிப்பை தான் நமக்கு இந்த பாடலில் வச்சு சொல்கிறாரு. அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம நம்பி ஆரூரருடைய திருப்பதிகங்களில் நிறைய இடத்துல இதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஏழு இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவன் என் சிவபெருமான், சத்து சித்து ஆனந்தன இருக்கக்கூடியவன் அனைத்துமே அவன்தான், அவனை சிக்கன பிடிச்சுக்கோங்க. அவன் நேரம் என்ன பண்ணுவான்னா அந்த ஆணவத்தை அடிப்பான். ஆணவத்தை அடிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய மாயையும் கண்மமும் தானா விட்டு விலக போகுது. ஏன் அதுக்கு போட்டு ஒரு பிரம்ம பிரயத்தனம் எடுக்கணும் அப்படின்னு மிக அழகாக அருளாளர்களும் இதை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்பர் பெருமானும் சொல்வார் இல்லையா, பொன்னானாய் மணியானாய் போகமானாய், இந்த உலகத்தில் நான் எதை பார்த்தாலும் அது நீயா தான்ப்பா எனக்கு தெரியற அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நம்ம திருமுறைகளில் நிறைய இடங்களில் இதுக்கான சான்று பார்க்க முடிகின்றது. ஆக அற்புதமான ஒரு பாடலாக இந்த 46வது பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் குரு முதல்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.